ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தருணின் சுவையரும்பு. இந்த வீடியோவில் குழந்தைங்களோட நெஞ்சு சலியை கரைச்சி நிற்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஹோம் ரெமெடி தாங்க உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஹோம் ரெமெடி குழந்தைங்களோட நெஞ்சு சலியை கரைச்சி நிற்கும். கூடவே குழந்தைங்களுக்கு மூக்கில் வடியும் இல்லைங்களா, அதெல்லாம் குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க, இந்த பெஸ்ட்டான ஹோம் ரெமெடியை எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் என்னென்னு பார்த்துடலாங்க. கொஞ்சம் போல் கற்பூரவல்லி இலை எடுத்துருக்கேங்க. அடுத்ததாக துளசி இலை, அதுக்கப்புறமா வெற்றிலைங்க. இதெல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கழுவிட்டு இது போல் ஒரு கிளாத்தில் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா காய விட்டுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு தடவை கழுவிட்டு தாங்க யூஸ் பண்ணணும். அடுத்ததாக இது போல் ஒரு பாத்திரத்தில் 2 போல் கற்பூரவல்லி இலை எடுத்துக்கோங்க. காம்பு கிள்ளிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு வெத்திலையை கையாலேயே நல்லா கிள்ளி ஆட் பண்ணிக்கலாம். காம்பு கிள்ளிட்டு ரஃபாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. வெற்றிலை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10-15 போல் துளசி இலை ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த ஹோம் ரெமெடி 10 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு தாங்க கொடுக்கணும். 10 மாதத்துக்கு கீழே இருக்கிற குழந்தைங்கன்னா நீங்கள் வந்து இதில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. கற்பூரவல்லி இலை, துளசி இலை, வெற்றிலை, இதில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணாவே போதுமானதாக இருக்கும். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடாக்கி எடுத்துக்கலாம். கரண்டியில் அடிக்கடி கலந்து விட்டு சூடாக்கி எடுத்துக்கலாங்க. இது போல் நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம சாறு பிழிஞ்சணும். அதில் இருக்கிற எல்லா சத்துக்களும் அந்த சாறில் பிரிஞ்சு வருங்க. அதனால தான் ஒரு தடவை லைட்டாக ஹீட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ஆட் பண்ண எல்லா இலையோட கலரும் சேஞ்ச் ஆகி எல்லாமே வதங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தே உங்களுக்கு தெரியும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கணும். அடுத்ததாக இது நல்லா சூடு ஆறட்டுங்க. சூடு ஆறினதுக்கப்புறமா அதில் இருக்கிற சாறு வந்து நம்ம கையாலேயே பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு உரலில் இடிச்சிட்டும் கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க. இப்போ இது நல்லா சூடு ஆறிடுச்சு. இது போல் கையிலேயே நம்ம நசுக்கினாவே அதில் இருக்கிற சாறு வந்து பிரிஞ்சு வந்துடும். இங்கே பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சாறு பிரிஞ்சு வருதுன்னு. இது போல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா உங்களோட உள்ளங்கையில் வச்சு ஒரு தடவை நல்லா கசக்கி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இடிக்கிற உரலில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட சாறு பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. அது உங்கள் விருப்பம் தான். நான் இது போல் கையாலேயே நல்லா பிழிஞ்சு அதில் இருக்கிற சாறெல்லாம் பிரித்து எடுத்துக்கிறேன். இது போல் உள்ளங்கையில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கசக்கி விட்டும் கூட சாறு பிழிஞ்சுக்கலாங்க. அது உங்கள் விருப்பம் தான். உங்களுக்கு எது சௌரியமாக இருக்கோ அப்படியே நீங்கள் செஞ்சுக்கலாம். அடுத்ததாக 1 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு 1 டீஸ்பூன் போல் தேன் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு இருமல் இருந்தால் மட்டும் தேன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஆட் பண்ணுற அவசியம் இல்லை. தேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குழந்தைங்களுக்கு இது நம்ம கொடுக்க வேண்டியது தாங்க. 10 மாதம் குழந்தைங்களாக இருந்தால் இந்த அளவுக்கு போதுங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு போதும். இங்கே நான் காமிச்சிருக்கேன் இல்லைங்களா, ஒரு பாலாடையில் 1/2 பாலாடை போதும். 12 மாதம் குழந்தைங்களாக இருந்தால் இதில் வந்து 1/4 கொடுக்கலாம். 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ 1.5 வயசு ஆயிடுச்சுன்னா 1 பாலாடை ஃபுல்லாக கொடுக்கலாங்க. இது வந்து காலையில் 1 தடவையும் ஈவினிங் டைம் தூங்கிறதுக்கு முன்னாடி 1 தடவையும் கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு நெஞ்சு சளி வந்து கரைஞ்சி நீங்கிருங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மூக்கில் வடிகிறது, அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு அடிக்கடி இருமல் இதெல்லாமே இருக்கும். இதுக்கெல்லாம் ஒரு பெஸ்ட்டான ஹோம் ரெமெடி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும். நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி இந்த ஹோம் ரெமெடி வந்து 10 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு தாங்க. 10 மாதத்துக்கு கீழே இருக்கிற குழந்தைங்கன்னா இதில் ஏதாவது ஒன்று மட்டும் பயன்படுத்தினா போதும். 10 மாதத்துக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களோட அம்மாவுக்கு சளி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது அம்மா சாப்பிட்டிங்கன்னா அதோட மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் குழந்தைக்கும் போகுங்க. அம்மாவுக்கு சளி பிடிக்கலைன்னா குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒன்று பயன்படுத்தி மருந்து செஞ்சு கொடுக்கலாம். ஆல்ரெடி குழந்தைங்களுக்கு சளிக்கான ஹோம் ரெமெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த ஹோம் ரெமெடியை பெரியவங்களும் பயன்படுத்தலாங்க. ரொம்ப எஃபெக்டிவான ஒரு பெஸ்ட்டான ஹோம் ரெமெடி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களை போன்ற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.